வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் ரேஷன் கடைகள் சார்ந்த வீடியோக்களை வரிசையாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 25/1/2021 நாளை தமிழக ரேஷன் கடைகளுக்கு புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து பொதுமக்களுக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இது போல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். பொங்கல் பண்டிகையை தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தமிழர்களும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ₹2500 வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்தார். அதன்படி 2021 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்களின் குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் தலா ₹2500 ரொக்கத்துடன் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 20 கிராம் முந்திரி, 20 கிராம் உலர்ந்த திராட்சை, 5 கிராம் ஏலக்காய் மற்றும் 1 முழு நீள கரும்பு ஆகிய அடங்கிய சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்வதற்கான டோக்கன்கள் டிசம்பர் 26 முதல் தொடங்கி டிசம்பர் 31 வரை வழங்கப்பட்டது. வீடுகள்தோறும் வழங்கப்பட்ட டோக்கன்களில் பொதுமக்கள் ரேஷன் கடைகளுக்கு வர வேண்டிய தேதி மற்றும் நேரம் உள்ளிட்டவைகள் குறிப்பிடப்பட்டிருந்தது. பொதுமக்கள் தாங்கள் பெற்றுள்ள டோக்கன்களின் அடிப்படையில் அந்தந்த நாள் மற்றும் நேரத்தில் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ₹2500 ரொக்கப்பணத்தினை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி ஒரு நாளில் காலையில் 100 குடும்ப அட்டைதாரர்கள், பிற்பகலில் 100 குடும்ப அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசு பெறும் வகையில் டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டிருந்தது. தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் அரிசி அட்டைதாரர்கள் 2,61,85,805 பேருக்கும், இலங்கை தமிழர்கள் 18,923 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரிசி அட்டைகளாக மாற்றப்பட்ட 375,235 அட்டைகளுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பை ஜனவரி 13 வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஜனவரி 13 வரை பொங்கல் பரிசு பெறாதவர்களுக்கு தற்போது சிறப்பு சலுகை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் பரிசு பெறுவதற்கான அந்த கால அவகாசத்தை ஜனவரி 25 வரை நீட்டித்து தமிழக அரசு வந்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது ஜனவரி 13 வரை பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ₹2500 பணம் பெற தவறியவர்களுக்கு ஜனவரி 18 அன்று ரேஷன் கடைகளுக்கு சென்று பொங்கல் பரிசு மற்றும் ₹2500 பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்திருந்தார். தற்போது இந்த கால அவகாசம் வந்து ஜனவரி 25 வரை நீட்டித்து தமிழக அரசு வந்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், சென்னை உணவு வழங்கல் துணை ஆணையர்கள், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு உணவுப் பொருள் வழங்கல் ஆணையர் சஜ்ஜன் சிங் சவான் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது, பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ₹2500 ரொக்கப்பணத்தை குடும்ப அட்டைதாரர்களுக்கு விடுபடாமல் வழங்குவதற்கு ஏதுவாக ஜனவரி 18 முதல் ஜனவரி 25 வரை விடுமுறை நாட்கள் தவிர அனைத்து நாட்களிலும் விநியோகிக்கப்பட வேண்டும். பொங்கல் பரிசுடன் வழங்கப்படும் துணிப்பை பெறாதவர்களுக்கும் பொங்கல் துணிப்பை வழங்கப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. இதுவரை வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பணம் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அந்த பொங்கல் பரிசு பை வந்து வழங்கப்படாமல் இருக்கும். அவர்களுக்கு வந்து ஜனவரி 18 முதல் தொடங்கி ஜனவரி 25 அதாவது நாளை வரை வந்து வழங்குவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.